ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில ஆலோவேரா பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நேயர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி பேசுங்க, இதை வந்து எக்ஸ்டர்னலா தானே அப்ளை பண்றோம், இன்டர்னலா வந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரும் அப்படிங்கறது கேட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆலோவேராவை வந்து பிளான்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அழிவு இல்லாத தாவரம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் இல்லாத கண்டிஷனில் கூட இதால் வளர முடியும். அண்ட் ட்ரெடிஷ்னலாக இதை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஏதாவது காயங்கள் ஏற்பட்டது, சின்ன காயங்கள்னால் அது சீக்கிரம் ஆறுறதுக்கும், அதே மாதிரி ஸ்கின்ல அரிப்பு இல்லாட்டி வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆலோவேரா ஜெல்ல தான் அதிக அளவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சொல்லப்போனால் 75க்கும் மேற்பட்ட கலவைகள் இருக்கு. கலவை அப்படின்னு சொல்லும்போது வைட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் அடங்கி இருக்கு. எப்படி அந்த காயங்களை வந்து இது ஹீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் எஃபெக்டும் இருக்கு. அது இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது மூலமா அந்த புண்ணு இல்லை காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அது சீக்கிரமா அது ஆறுறதுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு கொலாஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து தள்ளி போடணும், ஸ்கின்ல வந்து சீக்கிரமா அந்த சுருக்கங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு கொலாஜன் வந்து ரொம்பவே அவசியம். அந்த கொலாஜன் உற்பத்தி வந்து நம்ம உடம்புல நடக்கிறதுக்கும் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட் தண்ணீரை விட இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா அப்சார்ப் பண்ணுது அண்ட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் கொடுக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்காக நம்ம பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜெல்லை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது உங்களோட டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவுமே வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களோட லிவர், கிட்னி இதோட செயல் வந்து மேம்படுத்தும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமையும் வந்து தடுக்குது. பட் ஆனால் நம்ம என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோலுக்கும் அந்த ஜெல்லுக்கும் நடுப்பில் ஒரு பகுதி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹார்ம்ஃபுல். ஸோ அதை வந்து தெரியாதனமா நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் எப்பவுமே வந்து எதையும் தொடர்ந்தும் எடுத்துக்கக்கூடாது, நிறையாவும் எடுத்துக்கக்கூடாது. பட் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்றத விடவும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது ரொம்பவே சேஃப். அண்ட் அதுலேயுமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஆலோவேரா பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அடுத்த எபிசோடில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கிற நியூட்ரிஷன்.